எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் பிளேடு. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு ஒரு சின்ன விஷயம் பார்க்குறோம். இதுதான் அந்த பிளேடு. இது வந்து ஜப்பான் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது டயோ பிளேடு. அதில் மார்க் பார்த்திங்கன்னா இந்த லோகோ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். அது வித்தியாசம் பார்த்திங்கன்னா அதர் பிராண்ட் பிளேடு வாங்கி நான் கொடுக்குறேன். வேறு பிளேடு இதே கலரில் தருவாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் இது போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளேட் நம்ம யூஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம், அதே ஜப்பான் பிளேடில். அதை வந்து பார்த்திங்கன்னா எல்ஜேஎஃப்னு சொல்கிறாங்க இந்த மாடல். இதுதான் அந்த பிளேடு. இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட் வித்தியாசம், ஆனால் ஷேப்பே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இது வந்து உடம்பு வந்து நல்லா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேடில் நம்ம வெட்டும் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இப்படி இப்படி வெட்டும்போது ஃபுல் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஃபுல்லாக வெட்டும், ஃபுல்லாக பூமி உள்ள உட்காரும். படியில் பாருங்கள், அடியில் வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உக்காந்துடும். ஆனால் இந்த பிளேடில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. இந்த பிளேடில் பாருங்கள், இப்படி வெட்டும்போது இங்கே ஃபுல்லாக சுற்றும். அதில் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் முடியும், ஈஸியாக ரிலீஸ் பண்ணிவிடும். அதான் மண்ணை கிளாரி விடுற மாதிரி இருக்கும். இது கூடவே இது ஆழமாக போகும். எப்படி ஆழமாக போகும்னு பார்த்திங்கன்னா பிளேடோட லென்த்து வந்து கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்றைக்கி அதை ஃபிட்டிங் பண்ணுற ரொட்டேட்டரில் அந்த வீடியோவும் அடுத்து அடுத்தடுத்து போடுறோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிளேடு. இங்கே பாருங்கள், நான் ஒரு சாம்பிள் ஃபோர்ட் போட்டு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியெல்லாம் இல்லையே. ஆக்சுவலாக இது பிளேடே மாற்றி சும்மா டைட் பண்ணுறேன், கையில் டைட் வைக்கிறேன் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கோசம். ரெண்டும் ஒரே ஹோல்ஸ் தான், சக்திமான் ஹோல்ஸு. அது வித்தியாசம் பாருங்கள், வித்தியாசம் நல்லா தெரியும் பாருங்கள். தெரியுதா? இதில் வந்து இந்த பிளேடு பார்த்திங்கன்னா இந்த ஷேப் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து வளைஞ்சிருக்கு வளைஞ்சிருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா இது ஆழமாக போகும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா பாருங்கள், வச்சு காட்டுறேன். இதை வந்து இவ்வளோ ஆழந்தான் போகும். இதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இது எக்ஸ்ட்ராவே இருக்குது. கூடவே லென்த்தாக இருக்குது. இந்த கோணையை பார்த்திங்கன்னா ஒரு இந்த டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெட்டுறது வந்து நல்லா அதிகமாக ஆழமாக போகும். இது பார்த்திங்கன்னா ஒரே இதுதான் எல். இது வந்து எல் பிளேடு, இது வந்து எல்ஜேஎஃப். எல் மாதிரியே இருக்கும், ஜே மாதிரி இருக்கும், எஃப் மாதிரியே இருக்கும். அந்த பிளேடு பார்த்திங்களா, இப்போ எஃப் மாதிரி தெரியும். இதே எல்ஜேஎஃப் சரி. இது பாருங்கள், இந்த கேப்பும் அதே மாதிரி தான். வெட்டும்போது வந்து ஃப்ரீயாக வெட்டும், லோடு வாங்காதுன்னு சொல்கிறாங்க. சேடை நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போட்டு ஓட்டி பார்த்துட்டு ஃபீல்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஏன்னா குவாலிட்டி, நம்ம ஏன் இந்த பிளேடு சூஸ் பண்ணியிருக்கோம்னா இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கல் கல் வரும், அதை அடித்தா கூட பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து பெண்ட் ஆகுறதில்ல. பெண்டான கூட வேறு பிளேட் புதுசாகவே தரேன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு 3 வருஷமாகவே இது தான் நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிறோம், நல்லா தாங்குது. அப்போ இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் குவாலிட்டியே ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஓட்டினா கூட அந்த பெயிண்ட் குவாலிட்டியே போகிறதில்ல. இந்த சைடில் இதில் எல்லாமே கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பெயிண்ட் அப்படியே இருக்கும். லாஸ்ட் நீ பிளேடு அவுக்கும்போது பார்த்தே கூட இந்த பெயிண்ட் வந்து இதில் அப்படியே இருக்கும். ஆனால் அதர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் உடனே இந்த பெயிண்ட் எல்லாமே எழுந்துடும். இது வெட்டுறதும் பார்த்திங்கன்னா இந்த கத்தி வெட்டுறதும் பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த பிளேடு பார்த்திங்கன்னா லைட்டாக கவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ரொட்டேட்டர் வந்து லோடு வாங்காது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. இது போட்டு பார்க்கலப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணி கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணி போட போகிறோம். அது போடுற வீடியோவும் உங்களுக்கு வரும், அதோடைய ஃபீல்டுடைய ஒர்க்கும் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு எதனா உங்களுக்கு தேவைப்படுது ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக டிராக்டரில் அப்படின்னாக்கா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி நான் போடுறேன். அது நன்றி.